எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சூடு, வெள்ளைப்படுதல், மாதவிடாய் பிரச்சனை, இன்னும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு சூப்பரான ரெமெடி தான் பார்க்க போறீங்க. இதோட பேரை கேட்டிங்கன்னா தெரிச்சு ஓடுவீங்க, ஆனா குடிச்சு பார்த்துட்டு அவனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு செய்ய போற இந்த சிரப் வந்து ஆலோவேராவை யூஸ் பண்ணி தான் செய்ய போறேன். ஸோ இதுக்கு வந்து 3 லீவ்ஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஆலோனின் அப்படிங்கிற நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த லிக்விட் வந்து வடிஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா தடிமனான லீவ்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க, அதில் தான் சத்துக்கள் அதிகம் இருக்குது. ரொம்ப தடிமனாக இருந்துச்சுன்னா நம்ம 2 எடுத்தாலே போதும். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 எடுத்திருக்கேன். இப்போ இதோட மேல் தோலையும் சைடில் இருக்கக்கூடிய முள்பகுதியையும் வந்து நம்ம நைஃபை வச்சு கட் பண்ணிடலாம். ஆலோவேரா வந்து ஒன் ஆஃப் த ஏர் பியூரிஃபைங் பிளான்ட். இது எல்லா இடங்களிலும் ஈஸியாக வளரக்கூடியது, இதுக்கு தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது. இதோட பெனிஃபிட் தெரியாததுனால நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. இது உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய உடல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லது. கற்றாழையில் நிறைய வெரைட்டி இருக்குது, ஆனால் சோற்று கற்றாழைன்னு சொல்லக்கூடிய இதில் தான் வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து அதிகம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நைஃபை வச்சு மேல் தோலை தனியாக ரிமூவ் பண்ணிடுங்க. இது நமக்கு தேவையில்லை, உள்ள அந்த ஜெல்லு தான் வந்து நமக்கு தேவை. இதில் ஒரு சைடாக உள்ள தோலை மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன், இன்னொரு பக்கம் அப்படி இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம். இந்த கற்றாழையை வந்து நம்ம பல விதமாக இன்டேக் பண்ணலாம். இதை அப்படியே சாப்பிடலாம், இல்லைனா மோர் ஊற்றி ஜூஸாக பண்ணி குடிக்கலாம், தேன் கலந்து குடிக்கலாம், அப்புறம் வந்து கற்றாழை குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். உடல் சூடு உள்ளவங்க வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம், இது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, ப்ரெஷர், சுகர் உள்ளவங்க, அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் இவங்கள்லாம் டாக்டர்கிட்ட கேட்டு தான் வந்து இதை கன்சியூம் பண்ணணும். இப்போது ஒரு லீஃபில் உள்ள ஜெல்லை எடுத்தியாச்சு, இதே மாதிரி 3லேயும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜெல்லில் கசப்புத்தன்மை இருக்கும், அப்புறம் லைட்டாக ஒரு ஸ்மெல்லும் வரும். இது போகிறதுக்காக வேண்டி நம்ம நார்மல் வாட்டரில் ஒரு 10 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிடலாம். இந்த ஆலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு, ஷாம்பு, அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ 10 டைம்ஸ் வந்து அலசி எடுத்ததுக்கப்புறம் இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த ஆலோவேராவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 3/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போது இந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இதை கொதிக்க வச்சுக்கிறேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நல்லா கொதிக்கும்போது இதில் உள்ள சாறு எல்லாமே தண்ணியில் இறங்கிடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டிக்கிடலாம். நமக்கு மேலே உள்ள இந்த ஃப்ளஷ்ஷு வந்து தேவையில்லை, கீழே உள்ள லிக்விடு தான் தேவை. இப்போ இந்த ஃப்ளஷ்ஷை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி நச்சு விட்டுக்கோங்க. இது லைட்டாக வழுக்கும், இந்த மாதிரி செய்யும்போது ஃப்ளஷில் உள்ள சாறு எல்லாமே நல்லா இறங்கிடும். அடுத்ததாக வடிகட்டின இந்த ஆலோவேரா வாட்டரை கொதிக்க வச்சு அதே பாத்திரத்துலேயே சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் 3/4 கிலோ சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பாத்திரத்தை நான் மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுக்கிடுறேன். நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே நல்லா கரையணும். ஸோ இது கரைஞ்சி லைட்டாக திக்காகிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கிடலாம். இன்றைக்கி நான் செய்கிற மாதிரி இந்த சிரப் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் டக்குன்னு பால்லேயோ தண்ணியிலையோ கலந்து குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம இதை டெய்லி ரெடி பண்ணி குடிக்கிறதுனா நமக்கு கஷ்டமாக தெரியும், பட் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு சமைச்சிட்டு இருக்கும்போதே வந்து கலந்து குடிச்சிக்கலாம். இப்போது இது கொதிச்சு கொஞ்சம் திக்காயிருச்சு, இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போது இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதில் 1/2 டின் வந்து மில்க் மெய்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த சிரப்பில் ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் எதுவும் அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதில் கிடைக்கிற ஃப்ளேவரும் கலர் தான். இப்போது மில்க் மெய்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம மில்க் மெய்ட் ஆட் பண்ணாமல் வேறு சுகர் மட்டும் ஆட் பண்ணியும் செய்யலாம், ஆனால் மில்க் மெய்ட் சேர்க்குறதுனால இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நமக்கு ஆலோவேராவை யூஸ் பண்ணி செஞ்ச சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பால்லையும் தண்ணிலையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 நாள் விட்டு 1 நாள் குடிங்க, அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா நீங்கள் ரெகுலராக குடிக்கலாம். அடுத்ததாக ரெடி பண்ண இந்த சிரப்பை ஒரு சுத்தமான பாட்டிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா 3/4 கப் ஆறின பாலில் 1/4 கப் இந்த சிரப் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சோன்னா ரொம்ப நல்லது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே குடிக்கலாம். ஸோ இந்த சீசனில் நம்ம உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இதை அடிக்கடி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.